Hello friends, welcome to Kongumandala Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க. இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நான் ஒரு அரை கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அரை கப் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து ரெண்டு பேத்துக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியும் பருப்பும் நல்லா ஒரு 3-4 தடவை தண்ணியில் அலசிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி பருப்பு சாதத்தை நீங்கள் ஒரே குக்கரில் செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறம் 3 பூண்டு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி தான் உங்களுக்கு நல்ல புளிப்பு தரும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு. அப்புறம் இது கூட நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கணும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தோம்ல, அதோட தண்ணியை வடிச்சிட்டு நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்மளுக்கு 1 கப் வந்திருக்கு. 1 பங்கு அரிசியும் பருப்புக்கும் 2 பங்கு தண்ணி ஊற்றி அதெல்லாம் நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம அரிசியும் பருப்பும் சாதமும் பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பருப்பு ஊற வச்சதுனால 3 விசில் விட்டு எடுத்தாலே போதும். எவ்வளோ உதிரி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சாதம். ஒரு தடவை இது மாதிரி சாதத்தை கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்ம அரிசியும் பருப்பும் சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த அரிசியும் பருப்பு சாதமும் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும். இல்லை அது கூட முடியலன்னா ஒரு சுட்ட அப்பளமும் ஊறுகாவும் இருந்தால் போதும், அற்புதமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கொங்கு மண்டல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.